our Facebook Live on work from home. இது வந்து இந்த வாரம் ஒரு மூணு நாலு நாள் வந்து நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம் சம்பந்தமாக யுனைட் ஒரு ஒயிட் பேப்பர் ரிலீஸ் பண்ண போகிறோம் இந்த சனிக்கிழமை. சிஏடியுனுடைய பிரசிடெண்ட் காமரேட் டாக்டர் கே ஹேமலதா வந்து அந்த டாக்குமெண்ட்டை ரிலீஸ் பண்ண போகிறாங்க சனிக்கிழமை ஈவினிங்கு. ஸோ அதுக்கு முன்னோடியாக அதுக்கு முன்னாடி வந்து வி ஆர் ட்ரைங் டு இந்த எங்களுடைய ஒயிட் பேப்பரையும் ஜென்ரலாக ஒர்க் ஃப்ரம் ஹோம்னுடைய மற்ற ஆஸ்பெக்ட்ஸையும் கொஞ்சம் டீட்டெயில்டாக அடுத்த மூணு நாளுக்கு வந்து யுனைட்னுடைய மெம்பர்ஸ் வந்து யுனைட்னுடைய சோஷியல் மீடியா பேஜஸில் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். பேப்பரும் ஜென்ரலாக ஒர்க் ஃப்ரம் ஹோமை பற்றியும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பற்றியும் பேச போகிறோம். ப்ளஸ் ஸ்பெசிஃபிக்காக நம்ம டாக்குமெண்ட்டையும் அட்ரஸ் பண்ணி அதில் அந்த முடிவுகளுக்கு எப்படி வந்திருக்கோன்றதெல்லாம் we are going to present. So அதனுடைய தொடக்கமா இன்னைக்கு வந்து there are going to be two sessions. முதல் செஷன் நான் அருண் ஜாயின்ட் செக்ரட்டரி ஆஃப் யுனைட் நான் ப்ரெசென்ட் பண்ண போறேன். அது உங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒரு குட்டி ஹிஸ்டரி we are going to see. இதுக்கு எனக்கு அப்புறமா வந்து the future of work from home வந்து இளங்கோ ட்ரெஷரர் யுனைட்னுடைய ட்ரெஷரர் இளங்கோ வந்து அதை பத்தின ஒரு குட்டி பிரசன்டேஷனும் அதை பத்தியும் கொஞ்சம் பேசுவாரு. ஸோ டாக்குமெண்ட்ல போயிடலாம். ஓகே, ஸோ ஹிஸ்ட்ரி வந்து நம்ம இப்போ இருக்கிற இந்த ப்ரெசன்ட் நம்மளுடைய சிஸ்டம் ஆஃப் ஒர்க்கிங் நம்மளுடைய எக்கனாமிக் சிஸ்டம் கேபிட்டலிஸ்ட் சிஸ்டத்தினுடைய தொடக்கத்துல இருந்து வரோம். அதுக்கும் முன்னாடி அதை பத்தி பேசலாம். பட் லெட் ஸ்டார்ட் ஃப்ரம் ஹவு ஒர்க் இட் செல்ஃப் அஸ் வேலையே எப்படி வந்து எப்படியெல்லாம் மருவி எந்த மாதிரி எல்லாம் மாறி இப்போ இன்னைக்கு நம்ம ஃபேஸ் பண்ற இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஹவு டிட் இட் ரீச் ஹியர் எப்படி இந்த இடத்துக்கு வந்ததுங்கிறத தொடங்குவோம். ஸோ வேலை முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு அப்புறமா வேலைனாவே வந்து ஒர்க் இட் செல்ஃப் ஹஸ் ஆக்சுவலி மீன்ட் தட் ஒரு இடத்துக்கு போயிட்டு எம்ப்ளாயர்னுடைய ஒரு இடத்துல அவருடைய ரியல் எஸ்டேட்ல இருந்து வேலை பார்க்கறது தான் வேலைன்னே நம்ம பார்க்குறோம் ஆரம்ப காலத்துல. முக்கியமாக இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் தொடங்கினதுக்கு அப்புறம் மோஸ்ட்லி ஏன்னா இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே வந்து மேனுஃபேக்சரிங் மைனிங் இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ் அதிகமாக இருந்த காலகட்டத்தில் டெஃபினெட்லி வந்து அது எம்ப்ளாயர்னுடைய ஒர்க் பிளேஸ்ல தான் இருந்திருக்கு. அது அதனுடைய விளைவுகள் ஆறு அதனுடைய தொடக்க காலத்துல பாத்தீங்கன்னா 12, 16, 18, 20 நேரம் எல்லாம் பிகினிங் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் 1850, 1780s, 1800s ஒர்க் பிளேஸ்லயே வந்து 20 மணி நேரம் வேலை செய்யறதுனா வெரி காமனா இருந்தது. ஸோ அதுக்கு எதிராக தொழிலாளிகள் ஒன்று சேர்ந்து ஒர்க்கர் யூனியன்ஸ் ஒர்க்கர் ஃபெடரேஷன்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அந்த வேலை நேரத்தை வந்து மெதுமெதுவா சட்டங்கள் மூலமாக சட்டங்கள் தானாக வரவில்லை லாஸ் டிட் நாட் கம் ஆன் இட்ஸ் ஓன் 12, 10 கடைசியா பை த எண்ட் ஆஃப் த 19th century 1890s 1880sல வந்து 8 மணி நேர வேலை அப்படின்றதுக்கான போராட்டம் கோரிக்கை வைக்கப்படுது. அதனுடைய நீட்சியாக தொடர்ச்சியாக பிகினிங் ஆஃப் த 20th century வந்து நமக்கு 8 மணி நேர வேலைங்கிறது நமக்கு சாத்தியமாகுது. ஸோ அந்த 8 மணி நேரமே என்ன ஆயிடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 மணி நேரம் வேலை என்பதே வந்து 8 மணி நேரம் ஆஃபீஸ்ல ஆர் பிளான்ட்ல ஆர் ஃபேக்டரியில வேலை செய்யறது அப்படிங்கிற ஒரு விஷயமாகவே அமைஞ்சிருது அது. பட் அது அந்த நேரம் அந்த காலகட்டத்திலுமே பாத்தீங்கன்னா அந்த ஆர்ட் கிரியேட்டிவ் ஸ்பியர்ஸ்ல இருக்கக்கூடிய வேலைகள் பிளஸ் இந்த நம்ம ஊர்லயும் இருக்கிற மாதிரியான எக்ஸாம்பிள் இந்த தீப்பெட்டி அடுக்கிறது இந்த மாதிரியான வேலைகள் வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். அது வந்து மோஸ்ட்லி வீட்டினுடைய மொத்த வருமானத்துக்கு ஒரு சப்ஸ்டிடியூட்டாக பார்க்கப்பட்டது. அந்த மாதிரியான ஒரு ஆரம்ப காலத்துல அந்த மாதிரியான வேலைகள் மட்டுமே இருக்குது. நெக்ஸ்ட்
இல்லங்க. ஓகே, ஸோ 20th century பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஆஃபீஸ் அப்படிங்கிற வந்து ஒரு எப்போ உருவெடுக்குது அப்படின்னா அது ஒயிட் காலர் ஜாப்னு சொல்ற மாதிரி ஆஃபீஸ்ங்கிறது எப்போ உருவெடுக்குதுன்னா இந்த ஃபேக்டரியினுடைய ஒரு அட்டாச்மெண்டாக ஒரு அப்பெண்டேஜ்னு சொல்ற மாதிரி இட்ஸ் இட் இஸ் அ பார்ட் ஆஃப் த ஃபேக்டரி. ஃபேக்டரியினுடைய அக்கௌண்ட்ஸ், ஃபேக்டரியினுடைய மெயின்டெனன்ஸ், இந்த மாதிரியான வேலைகளுக்காக ஃபேக்டரியில ஒரு சின்ன பார்ட்டாக ஒயிட் கலர் ஜாப் ஆர் ஆஃபீஸஸ் அப்படிங்கிறது தொடங்குது. அது தொடங்குற காலத்திலேயே இந்த வேர்ல்டு வார் டூ, முக்கியமா முக்கியமா ரெண்டு வேர்ல்டு வாரும், முக்கியமா வேர்ல்டு வார் டூல பாத்தீங்கன்னா டெக்னாலஜி வந்து பயங்கரமான வளர்ச்சிய பாக்குது. டெலிபோன், டெலிகிராஃப், எலக்ட்ரிசிட்டி, டைப்ரைட்டர்னு சொல்லிட்டு வேர்ல்டு வார் டூ அந்த காலத்திலேயே வந்து ஆஃபீஸஸ்க்கு எல்லாத்துக்கும் இது எல்லாமே வந்து சேர்ந்துருது. டெலிபோன், டெலிகிராஃப், எலக்ட்ரிசிட்டி இதெல்லாமே வந்து சேருது. ஸோ ஆஃபீஸ் ஸ்பேஸோட சேர்ந்து இந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸோட ஆஃபீஸ் ஸ்பேஸ் வளர்றதோட சேர்ந்து மெதுவாக சர்வீஸ் இண்டஸ்ட்ரிங்கிற ஒரு இதுவும் வளருது. ஃபார் எக்ஸாம்பிள் லீகல் இது, அதாவது லா ஃபர்ம்ஸ், முக்கியமாக யூஎஸ்ல லா ஃபர்ம்ஸ், பேங்கிங் ஃபர்ம்ஸ், ஆர்கிடெக்சரல் ஃபர்ம்ஸ், பிளஸ் பப்ளிக் செக்டர் பிரான்சஸ், நம்ம இந்தியாவை எடுத்துக்கிட்டாலும் இந்த மாதிரியான ஆஃபீஸ் ஸ்பேசஸும் வந்து அதிகமாக வளர்ச்சி அடைய ஆரம்பிக்குது. இதே நேரத்தை இதே காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ 1800s எடுத்துக்கிட்டோம்னா வந்து மோஸ்ட்லி பீப்புள் வந்து ஃபேக்டரி எங்கெல்லாம், ஃபார் எக்ஸாம்பிள் யூகே பார்த்தோம்னா மான்செஸ்டர் மாதிரியான ஏரியாக்கள்ல அதை சுத்தியே வந்து சின்ன சின்ன கெட்டோஸ், சின்ன சின்ன ரொம்ப சுருங்கிய இடங்கள்லயே வந்து மக்கள் வாழ்றாங்க. ஒண்ணு வந்து அது மேனுபேக்சரிங் பிளான்ட் பக்கத்துலயே இருக்கக்கூடிய விஷயம்னு எடுத்துட்டாலும், இன்னொன்னு வந்து அவங்களுக்கு அஃபோர்டபிலிட்டி இந்த மாதிரியான விஷயங்களுக்காகவும் ரொம்ப குறுகிய இடங்கள்ல வந்து வாழ்றாங்க. அதுவும் மோஸ்ட்லி வந்து அந்த இண்டஸ்ட்ரியல் ஏரியாவுக்கு பக்கத்துலயே வாழ்றாங்க. எப்படி இங்க சென்னையில எப்படி ஃபேக்டரிஸ ஒட்டி சின்ன சின்ன ஏரியாக்கள், ரொம்ப நெருக்கலான ஏரியாக்கள் வளர்ந்ததும் அதே மாதிரியான விஷயங்கள் தான் உலக அளவிலையும் நடக்குது. பட் இப்போ இந்த 1940s 1950s நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா வாட் வி சி இஸ் தட் இந்த சபர்பன் ரியல் எஸ்டேட்ங்கிறது வளருது. சபர்பன் ரியல் எஸ்டேட் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ ஊருக்கு வெளியே ஒதுக்குப்புறமா நம்ம வீடுகள் வாங்குறது இப்போ நம்ம பாக்குறோம் இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து முக்கியமாக யுஎஸ்லயும் யூகேலயும் வந்து இந்த சபர்பன் ரியல் எஸ்டேட்ங்கிறது வந்து பயங்கரமான வளர்ச்சிய பாக்குது. அப்படியே வந்து நம்ம வேர்ல்ட் வார் டூக்கு போறோம். ஒரு செகண்ட், ஜஸ்ட் அ செகண்ட், ஜஸ்ட் கிவ் மீ அ செகண்ட் மான்ஸ். சாரி, சார்ஜர் போட வேண்டியிருந்தது. ஸோ அப்படியே நம்ம வேர்ல்டு வார், போஸ்ட் வேர்ல்டு வார் டூ நம்ம பார்க்க போனோம்னு பார்த்தீங்கன்னா விமனுடைய என்ட்ரி இன் டு ஃபேக்டரிஸ் அண்ட் ஆஃபீஸ் ஸ்பேசஸ் வந்து நடக்குது. பிகாஸ் ஆஃப் த டெர்த் ஆஃப் மென் வந்து எல்லாம் வார்ல இருக்கும் பொழுது ஃபேக்டரிஸ்குள்ள நம்ம அந்த ரோசி த ரிவேட்டர், யுஎஸ்னுடைய ரோசி த ரிவேட்டர்லாம் நமக்கு ஞாபகம் வரும் நேரத்தில். ஸோ விமன் வந்து அதிகமான அளவில் வந்து பார்ட்டிசிபேட்டிங் இன் தி ஒர்க் ஃபோர்ஸ். அதே மாதிரி 60s 70s பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே இந்த சப்ஸ்டியூஷன் ஆஃப் இன்கம், வீட்டினுடைய வருமானத்துக்கு ஒரு ஹெல்ப் இருக்கிற மாதிரியான ஒரு வேலைகள் வந்து யுஎஸ்ல நடக்குது. நம்ம இப்ப டப்பர் வேர்னு பேசுறது வந்து அந்த மாதிரியான, இப்ப மல்டி லெவல் மார்க்கெட்டிங் டப்பர் வேர் வச்சு பண்றாங்க. அதுதான் முத முதல்ல வந்து டப்பர் வேர் தான் வந்து இப்ப நம்ம அதிகமா பேசுற மல்டி லெவல் மார்க்கெட்டிங்க. முக்கியமாக யுஎஸ்ல இருக்கக்கூடிய பெண்கள், வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் இடையிலே
பரவலாக இருக்குது. ஹவுஸ் பார்ட்டிஸ், பேஷியோ பார்ட்டிஸ் மாதிரி நடத்துறாங்க. அதாவது ஒரு ஏரியாவில் வந்து அவங்க ஹவுஸ் பார்ட்டின்னு வச்சு அந்த பார்ட்டியில வந்து இந்த பொருட்களை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதும், அந்த அந்த நம்ம டிஃபன் பாக்ஸஸ் நான் சொல்றோம் இல்லையா, அதை விற்கிறது, இந்த மாதிரியான வேலைகள் செய்யறாங்க. இதுவும் ஒரு ஃபார்ம் ஆஃப் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு நம்ம பார்க்கலாம். இதே காலத்துல வந்து சர்வீஸ் இண்டஸ்ட்ரி இன்னும் அதிகமாக வளர ஆரம்பிக்குது. ஒரு விஷயம் நம்ம இங்க கவனத்து கொள்ள வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, சர்வீஸ் இண்டஸ்ட்ரி இஸ் க்ரோயிங், பட் திஸ் இஸ் அரௌண்ட் இந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா அந்த வேஜஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஸ்டாக்னேட் ஆக ஆரம்பிக்குது. ஒன்றுமே பெரிய வளர்ச்சிகள் இல்லாம யூஎஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் எடுத்தீங்கன்னா 1970s 1980s அப்புறமாக க்ரோத் ஆஃப் வேஜஸ் வந்து ஆல்மோஸ்ட் நில்லா தான் பாக்குறோம். இதோட கூடவே டெக்னாலஜி, நம்ம வேர்ல்ட் வார் டூல தொடங்கின அந்த டெக்னாலஜி பூம் வந்து அதிகமாக நடக்குது. மோட்டார் இண்டஸ்ட்ரியும் முக்கியமாக கார்ஸ் வந்து அதிகமாக உபயோகத்துக்குள்ள வருது. நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த சபர்பன் ரியல் எஸ்டேட் வந்து ஊருக்கு வெளியே தங்கக்கூடிய, அதனால வந்து கார்ஸ்னுடைய இண்டஸ்ட்ரியும் வந்து பயங்கரமான வளர்ச்சி ஏற்படுது. அந்த பேசிஸ் ஆஃப் இன்னைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்டர்நெட்னுடைய பேசிஸ், அந்த காலேஜ்ல இருந்த அந்த இன்டர்னல் நெட்ஒர்க்கிங்காக தொடங்கப்பட்ட அந்த இன்டர்நெட் இதுவும் வந்து இந்த காலத்துலதான் நடக்குது. அஸ் அன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் தி டெக்னாலஜி பூம் 1970s வரும். 1970s வந்து ஒரு மூணு முக்கியமான விஷயங்கள் வந்து டெலிகம்யூட்டிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு வித்திடுது. டெலிகம்யூட்டிங்ன்றது ஐ வில் சே வாட் டெலிகம்யூட்டிங் இஸ் அ பிட் லேட்டர். அது இந்த மூணு முக்கியமான விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு வந்து ஆயில் எம்பார்கோ இந்த மிடில் ஈஸ்ட். ஆயில் எம்பார்கோங்கிறது என்னன்னா, என்ன நடக்குதுன்னா இந்த மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய அரப் கண்ட்ரிஸ் என்ன செய்யறாங்கன்னா, யாரெல்லாம் இஸ்ரேலுக்கு இந்த இஸ்ரேல் பாலஸ்டீன் கான்ஃபிளிக்ட்ல இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டாக அவர்களை தூண்டி விடக்கூடிய வேலைகளை பாக்குற கண்ட்ரீஸ்க்கெல்லாம் அவங்க பெட்ரோல் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட் பண்றத நிறுத்துறாங்க, விற்கிறத நிறுத்துறாங்க ஒண்ணு. ரெண்டாவது வந்து ஏர் பொல்யூஷன் பத்தின நம்மளுடைய புரிதலும் the consciousness அது வந்து அதிகமாக இந்த பொல்யூஷன் பத்தி அப்பதான் நிறைய பேச ஆரம்பிக்கிறாங்க. மூணாவது வந்து சிட்டிஸ், அன்பிளான்ட் சிட்டிஸ் ஆர் ஈவன் பிளான்ட் சிட்டிஸ்ல வந்து பெரிய டிராபிக் கிரிட்லாக்ஸ் ஏற்படுது. அதாவது பல மணி நேரத்துக்கு வந்து நகரவே முடியாத அளவுக்கு டிராபிக் வந்து லாக் ஆகுது. இந்த மாதிரி மூணு விஷயங்கள் முக்கியமாக யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல நடக்குது. இந்த மூணு விஷயங்கள் வந்து எங்கே கொண்டு போய் விடுதுன்னா, அந்த டெலிகம்யூட்டிங்ங்கிற வார்த்தையை வந்து இன்டெலெக்சுவல் சர்க்கிள்ஸ்ல பேச ஆரம்பிக்கிறாங்க. அதாவது காலேஜஸ்லயும் இந்த பேப்பர் ப்ரொடியூஸ் பண்றவங்களும் வந்து இதை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. டெலிகம்யூட்டிங் அப்படிங்கிற வார்த்தை என்னன்னா, கம்யூட் அதாவது நம்ம டிராவல் பண்றத வந்து பண்ணாம இருக்கிறத, டெலிகம்யூட் அப்படிங்கறது வந்து பண்ணாம வேற இடத்துல இருந்து வேலை செய்யறத தான் டெலிகம்யூட்டிங் அப்படிங்கிறாங்க. இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க நிறைய பேப்பர்ஸ் ஜேர்னல்ஸ்ல வந்து. டெலிகம்யூட்டிங் அப்படிங்கறத வந்து கொண்டு வந்தோம்னா, இந்த ஆயில் எம்பார்கோக்கு எதிராக, ஏர் பொல்யூஷனுக்கு எதிராக, இந்த டிராபிக் கிட்லாக்ஸ் இல்லாம பண்ணலாம் அப்படிங்கிற சஜஷன்ஸ் வந்து அப்போ வர ஆரம்பிக்குது. சர்வீஸ் இண்டஸ்ட்ரி பேரலா இன்னும் அதிகமாகவே வளருது. இந்த இந்த பேச்சு டெலிகம்யூட்டிங்ங்கிற பேச்சு வந்து வர ஆரம்பிக்கவே, பை த எண்ட் ஆஃப் 1979ல பாத்தீங்கன்னா, ஐபிஎம் வந்து 2000 பேரை வந்து எம்ப்ளாயிங் ரிமோட்லி. 1980s வரும். 1980s பெரிய பெரிய கம்பெனிஸ் லைக் ஜேசி பென்னி, அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ், ஹார்ட்ஃபோர்டு, ஜெனரல் எலக்ட்ரிக், இவங்கெல்லாம் வந்து இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாடல், அந்த டெலிகம்யூட்டிங் மாடலை வந்து டெஸ்ட் பண்றாங்க. டூ திங்ஸ் ஆர் தேர், ஒன்னு டெலிகம்யூட்டிங்னு ஒன்னு இருக்கு, டெலி ஒர்க்னு ஒன்னு இருக்கு. டெலிகம்யூட்டிங் இஸ் அந்த டைம்ல யூஸ் பண்ணது ஜார்கன். இப்ப நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம் யூஸ் பண்றதுக்கு வந்து டெலிகம்யூட்டிங் அண்ட் டெலி ஒர்க்னு பேசுறாங்க. டெலிகம்யூட்டிங்ங்கிறது வந்து இஸ் லைக் லைக் பாதி நேரம் வந்து நம்ம இந்த வேலையை பாக்குறது, அதாவது ஆபீஸ்ல பாக்குறது, மீதி நேரம் வீட்டுல பாக்குறதுங்கிறது டெலிகம்யூட்டிங்கும். டெலி ஒர்க்ங்கிறது வந்து கம்ப்ளீட்லி ஆபீஸ்ல இல்லாம வெளியே இருந்தே வேலை பாக்குறது வந்து டெலி ஒர்க்னு சொல்றாங்க. சோ இதே நேரத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, எஃப் இன்டர்நேஷனல் அப்படின்ற ஒரு கம்பெனியுடைய ஃபவுண்டர் ஸ்டெஃபானி ஷெர்லிங்கிறவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாடலை யூஸ் பண்ணி முக்கியமாக பெண்கள் வந்து நல்ல டேலண்டடான பெண்கள் தங்களுடைய மேரேஜுக்கு அப்புறமும் தாய்மை மதர்ஹுட்டுக்கு பிறக்கும் வந்து அவருடைய வேலையை நிறுத்திட்டு அதுக்குள்ள போறவங்களை வந்து திரும்ப இதுக்குள்ள கொண்டு வரதுக்காக அவங்கள அந்த மாதிரியான ஃபீமேல் ப்ரோக்ராமர்ஸ் வந்து ரெக்ரூட் பண்ணி நல்ல பலன்களை அதுல இருந்து பாக்குறாங்க. கம்பெனி சாப்ட்வேர் கம்பெனி கால்டு எஃப் இன்டர்நேஷனல். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்மளுடைய ஒயிட் பேப்பருக்கு வந்து ரொம்ப
அவசியமாக அவசியமான விஷயங்களா இருந்தது. நம்மளுடைய டெசிஷன்ஸ்க்கும் நம்மளுடைய ஃபைனல் டிமாண்ட்ஸுக்கும் வந்து ஆல் தீஸ் பாயிண்ட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். பை 1987 பாத்தீங்கன்னா 1.5 மில்லியன் பீப்புள், நம்ம 1970ஸ்ல தௌசண்ட்ஸ்ல இருந்தது வந்து இட் ஹஸ் கம் டு அபவுட் 1.5 மில்லியன் பீப்புள். யூஎஸ்ல மட்டுமே ரீச் டேட்டா வந்து நாங்க எடுக்கல, யூஎஸ்ல மட்டுமே 1.5 மில்லியன் பீப்புள் வந்து வேற டெலிகம்யூட்டிங் ஆர் ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம் பார்ஷியலி. சோ ஃப்ரம் 1970 டு 1990 என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, சோ டெலிகம்யூட்டிங் இது முக்கியமாக வந்து இது யூகே பொறுத்த வரைக்கும் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, டெலிகம்யூட்டிங் டெலி ஒர்க்னு வரும்பொழுதே வந்து ட்ரேட் யூனியனிஸ்ட் நம்மளை போல யூனியன்ல இருக்கவங்க என்ன செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு டெலி ஒர்க்குக்கு எதிராக குரல் கொடுக்குறாங்க. என்ன குரல் கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து எம்ப்ளாயர்ஸ் வந்து முக்கியமாக அவங்க அந்த பே கட்ஸுக்காக செய்யற விஷயம், அவசியம் இல்லாத விஷயங்களுக்கு இந்த மாதிரி டெலி ஒர்க் கொடுக்குறாங்க, நமக்கு வந்து உரிமைகள் இல்லாம போகும் அப்படிங்கிற குரல் இப்போ நம்ம நம்மளுடைய இந்த ஒயிட் பேப்பர்லயும் நம்ம ஓரளவுக்கு நம்ம பேசக்கூடிய விஷயம் வந்து நம்மளுடைய ரைட்ஸ், நம்மளுடைய உரிமைகளும் நம்மளுடைய பே வந்தும் பேலையும் எந்த எஃபெக்டும் இல்லாம இருக்கணுங்கிறது வந்து ஈஸ்லயே பாத்தீங்கன்னா யூகேல இருக்கக்கூடிய முக்கியமா யூகேல இருக்கக்கூடிய லேபர் யூனியன்ஸ் வந்து இந்த விஷயங்களை சொல்றாங்க. அதற்கு சரியாக அதுக்கு ஏற்றாற் போல வந்து சில கம்பெனிஸ் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, அப்பவே வந்து டெலி ஒர்க்கர்ஸ் வந்து எம்ப்ளாயிஸாக இல்லாமல் செல்ஃப் எம்ப்ளாய்டு கான்ட்ராக்டர்ஸ் அப்படிங்கிற பேர்ல கான்ட்ராக்டுவல் ஒர்க்கை கொடுக்குறாங்க. இது பண்ணும்பொழுது தே ஆர் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் பென்ஷன்ஸ், சிக் பே, மெட்டர்னிட்டி லீவ், அப்புறம் ஓஷோ இந்த ஆபரேஷனல் ஹெல்த் அண்ட் சேஃப்டி லாஸ் வந்து இல்லாம பண்றாங்க. இதெல்லாம் வந்து இது இதெல்லாம் வந்து அவங்க பிகாஸ் ஆஃப் சப்கான்ட்ராக்ட் பண்ணி விடுறதுனால இந்த விஷயங்களுக்கு அவங்க ரெஸ்பான்சிபிளா அவங்க வந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லாம போகுது. இதனுடைய இது வந்து எதனுடைய தொடக்கம்னு பாக்குறாங்க அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் எதனுடைய தொடக்கம்னு பாக்குறாங்க பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய கிக் எக்கானமி, மொத்த எக்கானமியே கிக் எக்கானமியா மாற போகுது, ஜாப்ஸே வந்து கிக் எக்கானமிக்குள்ள போகுது அப்படிங்கிறது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஓலா ஊபர் ஓட்டுறவங்களை பாக்குறோம் இல்லையா, சோ லைக் தே ஒர்க் வென் தே வாண்ட் டு, எப்போ வேணுமோ வேலை செய்யறாங்க, நிறைய வேலைகள் வச்சுக்கிறாங்க. பட் இதெல்லாம் எங்கன்னா நோ ரைட்ஸ், எந்த ரைட்ஸும் இருக்காது, ஜஸ்ட் ஒரு யூனோ பீஸ் வைஸ் வேஜ் மாதிரி ஒரு ஒரு எவ்வளவு வேலை செய்யறோமோ அவ்வளவுக்கான சம்பளங்கிற மாதிரியான கிக் எக்கானமியை நோக்கி போறதுக்கான ஆரம்ப காலகட்ட வேலைகள் இந்த காலத்துல நடந்ததுன்னு சொல்றாங்க. சோ இப்போ இவ்வளவு நடக்குது, டெலி ஒர்க் வந்து இன்டலெக்சுவல் சர்க்கிள்ஸ்ல பேசுறாங்க, இட் ஹஸ் பிகம் ஓரளவுக்கு வந்து இண்டஸ்ட்ரிஸ் அக்செப்ட் பண்றாங்க. பட் வந்து மேனேஜர்ஸ் ஆர் தி இண்டஸ்ட்ரி இட் செல்ஃப் வந்து கொஞ்சம் யோசனையா தான் இருக்கிறாங்க. என்னன்னா இப்போ நம்ம பேசுற ஆரம்பத்துல இதுக்கும் பேசின விஷயம் தான், மானிட்டர் எப்படி மானிட்டர் பண்றது, டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குமே எப்படி கம்யூனிகேட் பண்றது, கேள்விகள் வந்து நிறைய இருக்குது. அப்பதான் வந்து டெலிவரபிள்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் வந்து உருவாகுது. இப்ப நம்ம நிறைய பேசுறது இல்ல, இப்ப நம்ம எல்லாருடைய ஒர்க்கிங் மாடலுமே பேஸ்ட் ஆன் டெலிவரபிள்ஸ்ன்றது வந்து அந்த பீரியட்ல தான் உருவாகுது. லைக் எவ்ரி டாஸ்க்குக்கான டெலிவரபிள் அதை யூஸ் பண்ணி இன்சென்டிவ் பேமெண்ட்டோ இல்ல உங்களுடைய ஒர்க்கினுடைய எஃபிஷியன்சியோ இதெல்லாம் இது பண்றதுக்கான விஷயங்கள் வந்து அதனுடைய பேஸ் வந்து அந்த காலகட்டத்துல இட் இஸ் லேட் டவுன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது அந்த காலத்துல தட் இஸ் அபவுட் 80ஸ்ல, we are still talking about 1970 to 1990. அப்போ பாத்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து எல்லாருக்கும் கொடுக்கப்படல, சில பேர் மட்டும்தான் கொடுக்கப்படுது. அது ஒரு பர்க்காக இட் இஸ் லைக் என்ன சொல்றது, இப்ப நம்ம போனஸ் போடுற மாதிரியான ஒரு பர்க், லைக் ஒரு டூ சம்படி அவங்க மேனேஜ்மெண்ட் நினைக்கிற சம்படி ஹூஸ் பர்ஃபார்மிங் ரியலி வெல் அவங்களுக்காக இந்த மாதிரியான ஒரு பர்க்காக தான் பார்க்கப்பட்டது. ஒரு ஜென்ரல் நார்மாக ஆபீஸ்ல இருக்கிற 10% பேருக்கு இப்படி கொடுக்கணும் அந்த மாதிரியான ஒரு இதுக்குள்ளார அது வரல, டெலி ஒர்க்குங்கிறதோ இல்ல டெலி கம்ப்யூட்டிங்கிறதோ அந்த மாதிரியான ஒரு ஸ்லாட்குள்ளார வரல. 1990ஸ்ல பாத்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான விஷயங்கள் நடக்குது. யூஎஸ் கவர்மெண்டே வந்து ஒரு பெரிய இனிஷியேட்டிவ் எடுத்து இந்த டெலி ஒர்க்கும் டெலி கம்யூட்டிங்கான எஃபிஷியன்சி, லைக் ஹவு எஃபிஷியன்ட் இஸ் இது ஆபீஸ்ல பேசுற அளவுக்கு பண்ற அளவுக்கான எஃபிஷியன்சியும் அவுட்புட்ஸும் வருதா அப்படிங்கிறத பாக்குறதுக்காகவும், மற்ற பல விஷயங்களை
பாக்குறதுக்காகவும் சர்வே ஒண்ணு கண்டக்ட் பண்றாங்க. அந்த சர்வேனுடைய முக்கியமான ரிசல்ட்ஸ் பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ்டு ப்ரொடக்டிவிட்டி, ப்ரொடக்டிவிட்டி கூடுது, ரெடியூஸ்ட் காஸ்ட். ஆப்வியஸ்லி இது ரெண்டு விஷயங்கள் வந்து இப்பயும் நம்ம எல்லா ஐடி இண்டஸ்ட்ரியினுடைய குவார்டர் ரிசல்ட்ஸ்லயும் பாத்தீங்கன்னா ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படிங்கிற இதுதான் நம்ம பாக்குறோம். அதே இது அப்பவே தி ஹவ் சர்வேட் அண்ட் இது பண்றாங்க. 1990s யூஎஸ் வந்து முக்கியமாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் ரெகுலேட் பண்றதுக்காக சட்டங்களையும் இயற்றாங்க. நிறைய சர்வேஸ் அதே நேரத்துல கண்டக்ட் பண்ணி அதோடைய பெனிஃபிட்ஸ பார்க்க ஆரம்பிக்கிறாங்க 1990s. இப்போ 1990 to 2020 வரும். இதுல பாத்தீங்கன்னா இயர் வந்து சம்திங் ராங் இந்த இயர் இயர் 1914 சர்வே இல்ல 2014 சர்வே. ஸோ 2000 அகெயின் ஸ்டில் வந்து பர்க்கா பார்க்காம இங்க ஒரு முக்கியமான விஷயம் ஒண்ணு நடக்குது. ஒரு சர்வே 2010 வந்து ஒரு சர்வே நடக்குது. ரெண்டு சர்வே இதுல இந்த ஷீட்ல போட்டிருக்கோம். 2010 ஒரு சர்வே நடக்குது. அது வந்து அசாத்தியமான பெனிஃபிட்ஸ் வந்து எம்ப்ளாயர்ஸ்க்காக கொடுக்குது. அது என்னென்ன பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி ப்ரிப்பேர்னஸ், நம்ம இப்போ பிசினஸ் கண்டினியூட்டி பிளான் பேசுறோம் இல்லையா, அந்த எமர்ஜென்சி ப்ரிப்பேர்னஸ், இம்ப்ரூவ்ட் எம்ப்ளாயி ஆட்டிடியூடு, ரெக்ரூட்மெண்ட், ரிட்டன்ஷன் ரேட்டு, பெட்டர் ரெக்ரூட்மெண்ட், நல்ல ரிசோர்சஸ் வர்றாங்க, வர்றவங்க தங்குறாங்க, அதிகமாக வெளியே போகாம, பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, அப்புறம் ஆப்வியஸ்லி செலவு எனர்ஜி அளவுலையும் பண அளவுலையும் பாத்தீங்கன்னா செலவு குறையுது. இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் நிறைய பார்க்க ஆரம்பிக்கிறதுனால எம்ப்ளாயர்ஸ் வந்து என்ன பாக்குறாங்கன்னா அதை பர்க்கா பார்க்காம, அதை ஒரு பெனிஃபிட்டா மட்டுமே பார்க்காம, அது ஒரு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜியாவே யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சி ட்ரிப்னு ஒரு கம்பெனி 2014 ஒரு சர்வே எடுக்கிறாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 9 மந்த்ஸ் சர்வே அது. அந்த 9 மந்த்ஸ் ஆஃப் த பாப்புலேஷன் அது ஆஃபீஸ் வந்து வீட்லயும், ஹாஃப் த பாப்புலேஷன் கம்ப்ளீட் அந்த 9 மாசமும் ஹாஃப் த பாப்புலேஷன் ஆஃபீஸ்லயும் வேலை பாக்குறாங்க. அதனுடைய ரிசல்ட்ஸ் பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல வேலை செஞ்ச, இது வந்து ஒரு சீட்ரிப்ங்கிறது வந்து ஒரு டிராவல் கம்பெனி, அதாவது மோஸ்ட்லி போன் புக்கிங்ஸ் அண்ட் அவங்களுடைய கஸ்டமர் சப்போர்ட் இந்த மாதிரியான கால்ஸ். ஸோ இது என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா வீட்டுல வேலை செய்தவங்க வந்து சுமார் 13% அதிகமான போன் கால்ஸ் வந்து பண்றாங்க ஆபீஸ்ல வேலை செய்தவங்களை விட. இது என்னன்னா அந்த டைமுக்கு இது வந்து 13% வந்து ஆல்மோஸ்ட் 1 day ஆஃப் எக்ஸ்ட்ரா ஒர்க். அதே 5 நாள்ல மத்தவங்க ஆபீஸ்ல வேலை செய்தவங்களை விட ஒரு நாள் அதிகமான வேலையை அவங்களால அதுல இருந்து வாங்க முடியுது அப்படிங்கிறது தான் அதனுடைய ரிசல்ட். இதுவும் வந்து நம்மளுடைய ஒயிட் பேப்பருக்கு வந்து ஒரு முக்கியமான இன்புட் ஆக இருக்குது. இன்புட்னா நம்மளுடைய சர்வேலயே வந்த ரிசல்ட்ஸ் இதுதான். நம்மளுடைய ரைட் டு டிஸ்கனெக்ட் அப்படிங்கிற ஒரு டிமாண்டையும் நம்ம இதுல வச்சிருக்கோம். இந்த 13% எக்ஸ்ட்ரா கால்ஸ்ங்கிறது எதனால வந்ததுங்கிறத நம்ம அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம இப்போ நம்ம பாக்குறது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஒர்க் டைமுக்கும் பர்சனல் லைஃபுக்கும் ஒரு இன்னும் அந்த லைனே ரொம்ப பிளரியா போயிடுது அப்படின்றதுதான் பாக்குறோம். ஸோ நம்ம அறியாமலே நம்மளுடைய நேரத்தை வந்து இன்னும் அதிகமாக அதுக்காக செலவு பண்றோம். நம்மளுடைய பிரேக்ஸ் எல்லாம் சுருக்கிக்கிட்டு ஆபீஸ்ல 1/2 hour இருக்கிற பிரேக் வந்து இங்க 10 நிமிஷமோ 5 நிமிஷமோ இல்ல வேலை பார்த்துட்டே சாப்பிடுறதோ வேலை பார்த்துட்டே டீ குடிக்கிறதோ மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்குது. ஸோ அதனுடைய பிரதிபலிப்பா கூட இந்த சர்வேவை நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு ஒரு அளவான ஹிஸ்டரி ஆஃப் த ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாடல் ஆர் டெலிகம்யூட்டிங் ஆர் டெலிஒர்க்கான மாடல். ஸோ சுருக்கமாக சொன்னோம்னா ஆஃபீஸ்ல இருந்து சர்வீஸ் இண்டஸ்ட்ரிக்கு அதிகமான ஜாப்ஸ் மூவ் ஆகுது. மேனுஃபேக்சர்ல இருக்கிற ஜாப்ஸை விட சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில அதிகமான ஜாப்ஸ் உருவாகுது. அப்புறமா 1970s வந்து ஒரு பெரிய இந்த ஆயில் எம்பார்கோ, டிராஃபிக், பொல்யூஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் வருது. டெக்னாலஜியும் அதே நேரத்துல பயங்கரமான வளர்ச்சி ஏற்படுது. இது இந்த எல்லா ஃபேக்டர்ஸும் சேர்ந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிற ஒரு மாடலுக்கு வித்துடுது. அது எல்லாமே வந்து ஓரளவுக்கு தான் பார்ட் ஆஃப் த ஒர்க் ஒரு சின்ன விஷயமா வச்சிருக்குது. 2010 வந்து அது இன்னுமே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குதுன்னும் பொழுது எம்ப்ளாயர்ஸ் வந்து அதையே ஒரு ஸ்ட்ராட்டஜியாவே யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ COVID-19 நம்ம பிப்ரவரி மார்ச் மாசத்துல இருந்து நம்ம இந்த பேண்டமிக்ல லாக்டவுன்ல இருக்கும் பொழுது இது ஒரு வேற வழியே இல்லாம இந்த மாடலுக்குள்ளார எல்லாரும் போக வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறோம். அதை தான் இந்த ஷீட்ல நம்ம பாக்குறோம். ஸோ வி ஹவ் கம் டு திஸ் பீரியட் ஆஃப் ஆஃப்டர் மார்ச் நம்ம பாக்குறோம். ஸோ இப்போ இருக்கிற இன்டர்நெட்டும், இப்போ இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும், இப்போ இருக்கிற கனெக்டிவிட்டியும்,
இது எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து நம்ம மார்ச் மாசம் ஆரம்ப காலத்துல எல்லாருக்கும் எப்படி பிசி இருக்கும், எல்லாருக்கும் சில பேருக்கு ஆபீஸ்ல இருக்க எல்லாருக்கிட்டையும் லேப்டாப் இல்ல பிசி இல்ல, இந்த மாதிரி பல கதைகள் கேட்டோம். பட் ஒரு 1 or 2 weeks ப்ராபப்ளி a month டைம்ல பாத்தீங்கன்னா எந்த எல்லா இருக்கிற எல்லா கம்பெனிஸ்மே வந்து தே ஹவ் அகாமடேட்டட் தெம்செல்ஸ் இன் டு ஒர்க்கிங் நார்மல் ஒர்க் ஃபுளோக்கு வந்துட்டாங்க. ஸோ திஸ் த இன்டர்நெட் அண்ட் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் தி கம்பெனிஸ்னுடைய ஆல்ரெடி இட் வாஸ் பார்ட் ஆஃப் த பிளான் ஆஃப் டிசிஎஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா போன வருஷமே வந்து 20% ஆஃப் த பாப்புலேஷன் வந்து அவங்க இந்த மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாடல் கொண்டு போறதெல்லாம் இட் வாஸ் ஆல்ரெடி இன் தி பைப்லைன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இட் ஹஸ் மேட் இட் வெரி வெரி ஈஸி டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆஸ் குவிக்லி ஆஸ் வாட் ஹேப்பன்ட் இன் மார்ச். ஐ திங்க் பை ஏப்ரல் மிட் ஏப்ரலுக்கு எல்லாருமே வந்து ஆல்மோஸ்ட் ஆல் கம்பெனிஸ் செட்டில் ஆயிடுச்சு. ஐடி ஐடிஎஸ் பத்தி நம்ம பேசுறோம், மற்ற விஷயங்களை நம்ம பார்க்கல, வேலை இழப்புகள் அதை பத்தி எல்லாம் நம்ம இப்போ பேசல, பிகாஸ் வி ஆர் ஒன்லி டாக்கிங் அபவுட் ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஆனா ஒண்ணு முக்கியமா இருக்கு, ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிறது வந்து இட் இஸ் கோயிங் டு பி தேர், அது நடக்க போகுது, இருக்க போகுது. இப்ப இன்னைக்கு கூட இன்ஃபோசிஸ் வந்து தே ஹவ் அனௌன்ஸ்டு சம்திங் அபவுட் தி ஒர்க் ஃப்ரம் ஹோம் பிளான். ஸோ பெரிய எல்லா பெரிய ஆர்கனைசேஷன் இன்ஃபோசிஸ் சிடிஎஸ் டிசிஎஸ் எல்லாருமே வந்து அவங்களுடைய பாப்புலேஷன் 2025 2023 சொல்லிட்டு அதுக்குள்ளார இவ்வளவு போர்ஷன் ஆஃப் த பாப்புலேஷன் வந்து ஒர்க்கிங் பாப்புலேஷன் அவங்களுடைய ஒர்க்கிங் மென் அண்ட் விமன் வந்து இவ்வளவு பர்சன்டேஜ் வந்து வில் பி தேர் அட் ஹோம்ஸ் அப்படிங்கறதெல்லாம் வந்து இட்ஸ் ஆல்ரெடி தேர் அஸ் பார்ட் ஆஃப் தேர் பிளான்ஸ், அவங்களுடைய இயர்லி பிளான்ஸ் குவார்டர்லி ரிசல்ட்ஸோடய சேர்த்து இதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு உண்டான இன்னும் டெக்னாலஜிஸ் லைக் செக்யூரிட்டி, பிகாஸ் தேர் வாஸ் அ செக்யூரிட்டி பிரீச் ரீசன்ட்லி, இது இதை நோக்கியான நிறைய வேலைகளும் நடக்கும். பட் இதெல்லாம் நடக்குது. ஸோ அவர் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் நமக்கு வந்து நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிறது வந்து ஒரு நிதர்சனம், தட்ஸ் வாட் இஸ் கோயிங் டு பி தேர், அது நடக்க போகுது, நடந்துட்டே இருக்கு, நடக்கவும் போகுதுங்கிறது நமக்கு தெரியுது. ஸோ பட் இந்த காலகட்டத்தில் ஆஸ் எ யூனியன் வந்து நம்ம இங்க பார்க்க வேண்டியது வந்து நம்மளுடைய ஜாப் செக்யூரிட்டி, நம்மளுடைய உரிமைகள் ஒர்க்கர்ஸ் ரைட்டு, நம்மளுடைய கலெக்டிவ் பார்கெனிங் உரிமைகள், நம்ம ஒன்னா சேர்ந்து நம்ம உரிமைகளுக்காக போராடுற விஷயம், அப்புறம் நம்ம வேலைக்கும் வேலைக்கு வெளியே நமக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கைக்குமான அந்த கேப், அந்த பிரேக், அந்த டிஃபரன்ஸையும் நம்ம வந்து பாதுகாக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இது ஏன் இப்ப நம்ம வந்து ரொம்ப முக்கியமாக யுனைட் வந்து இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் பத்தி 3 நாள் 4 நாள் நம்ம பேசுறோம், நம்ம இதை மக்கள்கிட்ட கொண்டு போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து இதுக்கு மேல இது ஒரு பாரடைம் ஷிஃப்ட்னு பாக்குறாங்க இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் வந்து. ஒரு பெரிய அளவு மாற்றம் இண்டஸ்ட்ரியிலேயே ஒரு பெரிய மாற்றம் நடக்குது இங்க, ஒரு சார்ட் ஆஃப் அ மினி ரெவல்யூஷன் தட் இஸ் ஹேப்பனிங் இந்த ஒர்க்கிங் மாடல். அந்த நடக்கிற அந்த காலகட்டத்துல நம்ம இருக்கிறோம். இப்போ நம்ம வைக்கக்கூடிய நம்மளுடைய டிமாண்ட்ஸ், நம்ம என்ன இதை வைக்கிறோன்றது பொறுத்துதான் வந்து இதுக்கு மேல எல்லாமே முடிவாகும். இப்போ நம்ம வந்து நம்மளுடைய உரிமைகளுக்காக, நம்மளுடைய நம்மளுடைய ஒன்னா சேர்ந்து நம்ம பேச வேண்டிய நம்ம யூனியனுக்கான ரைட்ஸும், நம்மளுடைய கலெக்டிவ் பார்கெனிங்கான உரிமைகளையும் நம்ம இப்ப பேசலைன்னா, அதே மாதிரி நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கு இந்த மாதிரியான சட்டத்திட்டங்கள் நமக்கு வேணுங்கிறத நம்ம இப்ப பேசலைன்னா, இப்போ பேசலைன்னா பிறகு எப்பவுமே பேச முடியாது. ஏன்னா இன்னும் சட்டங்கள் வந்து பெரிதாக இந்தியாவுக்குள்ளார வந்து சட்டத்திட்டங்கள் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாடலுக்கான சட்டத்திட்டங்கள் வந்து பெரிதாக இயற்றப்படவில்லை. ஸோ அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய சஜஷன்ஸும், நம்ம வைக்கக்கூடிய டிமாண்ட்ஸும், எவ்வளவு பேர் வைக்கிறோம், எவ்வளவு இதை பத்தி பேசுறோம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த, ஏன்னா நாஸ்காம் ஃபார் எக்ஸாம்பிள், நாஸ்காம் வந்து அவனுக்கு ஏற்கனவே ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கு இதெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தி அசோசியேஷன் ஆஃப் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ் அவன் வந்து எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இதெல்லாம் வேணும் சொல்லிட்டு டிமாண்ட்ஸ் ஏற்கனவே கொடுத்துட்டான். அதையும் நம்ம வந்து நம்மளுடைய ஒயிட் பேப்பர்ல பேசுறோம். ஸோ எம்ப்ளாயர்ஸ் அவ்வளவு துரிதமாக இந்த விஷயங்களை செயல்படும் பொழுது நாம வந்து ஹவு டு வி டேக் தட், அது ஹவு டு யூ ஸ்டாண்ட் அகேன்ஸ்ட், நம்ம அதுக்கு எதிராக நிக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய உரிமைகள், நம்மளுடைய இது எல்லாமே வந்து பறிக்கப்படும்ங்கிறதான் உண்மை நிதர்சனமும் கூட. ஸோ அதனால நம்ம இந்த காலகட்டத்துல, இந்த டிரான்சிஷன் பீரியட்ல நம்ம ஒன்னா சேர்ந்து நம்மளுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. வி நீட் டு ஸ்டாண்ட் டுகெதர், ஃபைட் ஃபார் அவர் ரைட்ஸ், அவர் கலெக்டிவ் பார்கெனிங் ரைட்ஸ், தி ரைட் டு யூனியனைஸ், தி ரைட் டு டிஸ்கனெக்ட் அண்ட் எவ்ரி திங் எல்ஸ் தட் மைட் பி கோயிங் ஃபார் அ டாஸ். அது இல்லாம போகக்கூடிய காலங்கள் வரலாம் இஃப் யூ டோன்ட் ஃபைட் ஃபார் இட் டுடே. அந்த ஒரு முக்கியமான டிரான்சிஷன் பீரியட்ல இருக்கிறதுனாலதான் பி அட் யுனைட் ஆர்
seeing this as a very important part of our campaign. So I've come to the end of my presentation. Thank you for listening. This is Arun, Joint Secretary Unite, signing off. Now, Elango.